வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான சப்பு ப்ரீபோர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவ் சப்பு ப்ரீபோர்டு, இந்த ஆக்டிவ் சப் ப்ரீபோர்டை பற்றி தான் நாம் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த போர்டை ஏற்கனவே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், அதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி பார்த்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த போர்டு இப்போ தான் கிடச்சது. இந்த போர்டு நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லை. பெங்களூரில் இந்த போர்டு தயாரிக்கிற கம்பெனிகிட்ட இருந்தே தான் நான் நேரடியாக வாங்கியிருக்கிறேன். இவங்க டோட்டலாக ப்ரீபோர்டு, சரவுண்ட் போர்டு, ரிமோட் கிட் எல்லாமே தயாரிக்காங்க. எல்லாமே குவாலிட்டியான ஸ்பேர்ஸ் தான். அவங்க போட்டிருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே குவாலிட்டி, அவங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியே நல்ல ஒரு தரமான பிசிபி, நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுக்குறாங்க. இந்த சப்பு ப்ரீபோர்டை ஏன் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதுவரைக்கும் யூஸ் பண்ண சப்பு ப்ரீபோர்டில் ஒரு சப்பு ரீபோர்டில் ஒரு அவுட்டு தான் பார்த்துருப்போம். இந்த சப்பு ரீபோர்டில் வந்து ரெண்டு சிக்னலாக அவுட்புட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரில் இல்லை ஒரு டூரிஸ்டர் வண்டிக்கோ ரெண்டு சப்பு போடுற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் கேட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு நம்ம தனித்தனி சிக்னலாக எடுத்து கொடுத்துக்கலாம். தனித்தனி சிக்னலாக எடுத்து கொடுக்கும்போது அந்த சப் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸும் நல்லா உரத்து விழும். அதுக்கு ரெண்டு சப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த போர்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் உள்ள பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ராக் பஞ்சிங்காக இருக்கும். எவ்வளோ பேஸ், ஃபுல் பேஸ் ஏற்றினாலுமே கொஞ்சம் கூட உதறாமல் பஞ்சிங் மட்டும், அது எப்படி சொல்கிறதுன்னா, அடித்தா ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்னது மாதிரி அந்தளவு பேஸு நல்ல உரத்து விழுகுது. இதே போல் நம்ம மோனோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீரியோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மோனோவானா ஒரு அவுட்டாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், ரெண்டு அவுட்டாக எடுத்து யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்க்கணுன்னா, இதோட இன்புட் செக்ஷன் எடுத்துக்கிட்டேங்கன்னா, ரைட் சேனல், லெஃப்ட் சேனலு, கிரவுண்டு, இந்த ப்ரௌன் கலர் ரெண்டும் சிக்னலோட இன்புட்டு. இன்புட் நம்ம கொடுக்கக்கூடியது இது ரெண்டும் கிரவுண்டு, இது ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் வந்து லெவல்னு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஃப்ரீக்குவென்சியை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த கண்ட்ரோல் எப்பயுமே ஃபுல்லாக வச்சுக்கணும். இது வந்து ரைட் பாஸ் லெவல்னு போட்டிருக்காங்க. இது ரைட் சேனலோட சப் சிக்னல் அவுட்புட்டுக்கு இதில் கூட்டி குறைச்சிக்கலாம். இது நமக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு வச்சுக்கலாம். இது வந்து லெஃப்ட் பாஸ் லெவல். ரெண்டு சிக்னலாக எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சிக்னலும் நமக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி உள்ளே வச்சுக்கலாம். ஆம்ப்ளிஃபையருக்குள்ளேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவு பேஸ் தேவையோ அந்தளவு வச்சுக்கலாம். இதே இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீரியோவாக யூஸ் பண்ணும்போது இந்த இதில் இருக்கிற ஜம்பர் வந்து பேக் சைடு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஜம்பரை எடுத்து விட்டுறணும். மோனோவா யூஸ் பண்ணும்போது இதையும் லிங்க் பண்ணணும். இப்போ லிங்க் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இப்போ மோனோவா யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நாம் ஸ்டீரியோவா யூஸ் பண்ணோன்னா இதை எடுத்து விட்டுக்கலாம். இதில் இல்லை சுவிட்சு கண்ட்ரோல் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இன்புட் வோல்டேஜு -15, கிரவுண்டு +15 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 12 வோல்ட்லேருந்து நம்ம 15 வோல்ட்டுக்குள்ளே
கொடுத்துக்கலாம். இது வந்து ரைட் சேனலோட அவுட்புட்டு, இது கிரவுண்டு, இது லெஃப்ட் சேனலோட அவுட்புட்டு. இதை மோனோவாக யூஸ் பண்ணணுன்னா கிரவுண்டை விட்டுட்டு ரைட்டையும் லெஃப்டையும் எடுத்து இந்த மாதிரி 4K 7 ரெஜிஸ்டர் அடித்து அதிலிருந்து கொண்டு போய் நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுக்கணும். 4K 7 ரெஜிஸ்டர் ஏன் அடிக்கணும்னா ரொம்பவும் அதிகமான சிக்னல் உள்ளே போகும். ஆம்ப் போர்டு வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்து ஹீட் ஆகும், ஓவர் ஹீட் ஆகும். அதனால் 4K 7 ரெஜிஸ்டர் அடித்து ரெண்டு சிக்னலையும் ஒன்றா இணைச்சிட்டோம்னா மோனோவாயிரும். மோனோவாக்கி நம்ம ஒரு சிக்னலாக யூஸ் பண்ணும்போது சப் பேஸோட ஸ்ட்ரென்த்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். போர்டோட பின்பக்கத்தை காமிக்கிறேன். ஐசி நம்பர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் 2, 4, 6, 8 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 ஐசி யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நானும் ஒரு சபு பிரிபோர்டை பார்த்ததில்லை. இந்த பிரிபோர்டை வாங்கி நான் என்னோடய ஆம்பில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட விலை 700 ரூபா. உடனே நீங்கள் கமாண்டில் வந்து எனக்கு இந்த போர்டு வேணும், பார்சல் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு கமாண்ட் பண்ணாதீங்க. இதை எங்கே வாங்கலான்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்க அந்த போர்டு தயாரிப்பாளர் பேர் வந்து யாசின் சார், பெங்களூர். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான போர்டுகளை வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை ரெஃபர் பண்ணவே மாட்டேன். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால இந்த போர்டை ரெஃபர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அருமையான போர்டு. நீங்கள் மோனோவாக யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு கண்ட்ரோலும் ஒரே லெவலில் வைக்கணும். ஸ்டீரியோவாக யூஸ் பண்ணாலும் ரெண்டு கண்ட்ரோலையும் ஒரே லெவலாக தான் வைக்கணும். இதை ஃபுல்லாக வச்சுக்கலாம் லெவலை. இப்போ ரைட் சேனல் ரெண்டு சப் அம்பு போட்டு ரெண்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இதை வந்து இந்த அளவில் வைக்கிறேன்னு சொன்னால் இதளவும் இதே அளவு தான் இருக்கணும். இது ஃபுல்லாக வைக்கிறேன்னு சொன்னால் இதுவும் ஃபுல்லாக வச்சுக்கணும். இது மிடில் ரேஞ்சில் வைக்கிறேன்னா இதுவும் மிடில் ரேஞ்சில் தான் வைக்கணும். ஒன்று கூடுதலாகவும் ஒன்று குறையாக வச்சிங்கன்னு சொன்னால் அந்த சப்வூஃபர் பேஸில் வந்து டிஃபரண்ட் வரும். மோனோவாக யூஸ் பண்ணாலும் ரெண்டையுமே காமனாக ஒரே லெவலில் கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு அவுட்புட் வந்து ஒரே மாதிரியான அவுட்புட்டு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு இந்த கம்பெனி போர்டு தயாரிப்பாளரை காண்டாக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கோங்க. அவங்களோட பேஸ் டபுள் போர்டு, சரவுண்ட் போர்டு, ரிமோட் கிட் போர்டு எல்லாமே அவங்ககிட்ட கிடைக்குது. ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும், பட் நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால காசு கொடுக்கலாம். நம்ம காசு கொடுத்தாலும் வீண் இல்லை, நமக்கு விரயம் கிடையாது. நமக்கு தேவையான ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப அருமையான போர்டுன்னு சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி 2068D. இந்த 8 ஐசியுமே 2068D. இந்த ஐசி வந்து லோ நாய்ஸ் 12 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சப் பேஸே வந்து டிஃப்ரெண்டான பேஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்ற சப்பு பிரி போர்டுகளை விட இது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களோட தயாரிப்போட இன்னொரு போர்டை ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
சரவுண்ட் போர்டு, இல்லை போட்டிருக்கு பார்த்தீங்களா, யாசின் சரவுண்டு. இந்த இடத்துல நம்ம ஒரு 47K கண்ட்ரோல் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இன்னு, இது அவுட்புட்டு, இது மைனஸ் கிரவுண்டு, இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து நம்ம யூஎஸ்பியோட இன்புட்டு. இந்த இடம் வந்து இது வந்து நம்ம அவுட்புட்டாக ஒரு சரவுண்டு வரும். சரவுண்டு வந்து எல்லா போர்ட்லேயுமே ஒரு அவுட்புட்டு தான் வரும், அதை ரெண்டு ஃபில்ட்ரு போட்டு பிரிச்சுருப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து ரெண்டு சரவுண்டு நினச்சிக்குவோம். இந்த ஒரு அவுட்புட்டை நம்ம ரெண்டு ஃபில்ட்ரா போட்டு ரெண்டு சரவுண்டை எடுத்து நம்ம ரெண்டு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கொடுத்துக்கலாம், ரெண்டு சரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது ஐசியோட ரெண்டாவது பின்னு. இந்த ரெண்டாவது பின்னில் ஒரு 4.763 வோல்ட்டு கெப்பாசிட்டர் அடித்து, ப்ளஸ் இதில் அடித்து மைனஸில் இருந்து சென்ட்ரு வாய்ஸை எடுத்துக்கலாம். ரொம்ப தெளிவான சென்ட்ரு வாய்ஸ் கிடைக்கும். LA2610 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நானும் அந்த ஐசி யூஸ் பண்ணி சரவுண்ட் போர்டு பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். இந்த ரெண்டு பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பின்னிலிருந்து அவுட் எடுத்து லெஃப்ட் ரைட், அதாவது பாஸ் டபுள் போர்டுக்கு இன்புட்டு சிக்னலாக கொடுத்தோன்னு சொன்னால் வாய்ஸ் கிளாரிட்டி அவ்வளவு அருமையாக இருக்குது. பாஸ் டபுளுக்கு இந்த ரெண்டு பின்னிலிருந்து எடுத்து பாஸ்டபிளுக்கு இன்புட்டாக கொடுத்து பாஸ்டபிளோட அவுட்புட்டை வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இனிமையான வாய்ஸ் வரும். நானும் போட்டு பார்த்துட்டேன், அவ்வளோ தெளிவாக இருக்குது கணியர்னு. சிம்பிளாக தான் இருக்குது. இந்த போர்டு வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க, நல்லாயிருக்கு. இது சரவுண்ட் போர்டு. அதுக்கு அடுத்ததாக சரவுண்ட் போர்டு உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலையே ரொம்பவும் நல்ல போர்டு எது அப்படின்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் நல்ல போர்டு தான், இதுவும் குறை சொல்ல முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்ட்ரு வாய்ஸுக்கு தனியாக அவுட்டு கொடுத்துருந்துருக்கலாம், லெஃப்ட் ரைட்டுக்கும் அவுட்டு கொடுத்து ட்ராக் போட்டிருந்துருக்கலாம். அவங்க வந்து டம்மியாக விட்டுருக்காங்க. இந்த இதில் கண்ட்ரோல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம சரவுண்டை வந்து எந்தளவு கூட்டலாமோ குறைக்கலாமோ அந்தளவு குறைச்சிக்கலாம். இந்த போர்டோடு சேர்த்து அப்படியே கேபினட்டில் நம்ம மாட்டினாலும் மாட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு சரவுண்ட் போர்டை பற்றி சொல்கிறேன். இருக்கிறதிலே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 12 பவர் சப்ளை 24-24 வோல்ட்டு இந்த பவர் சப்ளை தான், சாரி இந்த சரவுண்ட் போர்டு தான் பெஸ்ட் போர்டுனே சொல்லலாம். சரவுண்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரு வாய்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே நல்லா இருக்குது. எல்லாம் சரவுண்ட் போர்டு நல்ல போர்டாக சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த வீடியோவிலையே அதற்கான சொல்யூஷனை கொடுத்துறேன். இந்த சரவுண்ட் போர்டுக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து -24 வோல்ட்டு ஒரு கிரவுண்டு, +24 வோல்ட்டு. அல்ட்ரா டிஜிட்டலோட தயாரிப்பு. இந்த போர்டை உள்பக்கமாக எடுத்து காமிக்கிறேன். இது வந்து -24 வோல்ட்டு, 24 வோல்ட்லேருந்து
40 வோல்ட் வரைக்கும்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஜிஎன்ஆரை மாற்ற வேண்டியது இருக்கும். 24 வோல்ட் கொடுக்குறதா இருந்தால் இந்த இடத்துல பவர் சப்ளை இன்புட்டு இப்படியே கொடுத்துக்கலாம். இதில் வந்து 1K, இது 12 வோல்ட் ஜிஎன்ஆர் போட்டிருப்பாங்க. இது வந்து ப்ளஸ் 24 வோல்ட்டு. இது லெஃப்ட் ரைட் சேனலோட இன்புட்டு. கிரவுண்டு வந்து இங்கே வந்துடும். சரவுண்டோட ரைட்டு, சரவுண்டோட லெஃப்ட்டு, இது சென்டர் வாய்ஸு. இந்த போர்டு நான் நிறையா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதிகமாக வண்டிகளுக்கு நானும் போட்டு விட்ருக்குறேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இருக்கிறதுலையே நல்ல ஒரு சரவுண்ட் போர்டு. இதோட விலையை சொல்லக்கூடாது, கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். நாம் ரெகுலராக ஒரு பாஸ்டபிள் போர்டு வாங்குகிற ரேட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கினோம்னா நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது. வெளியில் வாங்கும்போது கொஞ்சம் டபுள் மடங்காகுது. இது வந்து கிரவுண்டு. இது ஒரு சரவுண்டு, இது ஒரு சரவுண்டு, இது சென்டர் வாய்ஸு. லெஃப்ட் ரைட்டோட இன்புட்டு. இது TL074 ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது பவர் சப்ளையோட இன்புட்டு. V+V- கிரவுண்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சாங்ஸ் எடுக்கிறது வந்து ஹிப்ஹாப் சாங்ஸாக எடுங்க. 320 KBPS-ல சாங்ஸு டவுன்லோட் பண்ணி போடுங்க. சப் பேஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ரொம்பையும் MP குறைஞ்ச பாட்டை டவுன்லோட் பண்ணி போட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். 320 KBPS-ல MP3-ஆக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் MP4-ஆக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா MP கூட போட நீங்கள் டவுன்லோட் பண்ணுற சாங்ஸ் வந்து 320 KBPS-லே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 128 KBPS-ஐ விட 320 KBPS சாங்ஸு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஹிப்ஹாப் சாங்ஸாக டவுன்லோட் பண்ணுங்கள். சப் பேஸு ரொம்ப அருமையாக இருக்கும். சரவுண்ட் போர்டில் இது பெஸ்ட் போர்டுன்னு சொல்லலாம். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக சரவுண்ட் போர்டை பற்றி பார்ப்போம். இது வந்து 12 பவர் சப்ளை தான். ப்ளஸ் 24 வோல்ட்டு, மைனஸ் 24 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதான் இந்த போர்டு. அல்ட்ரா டிஜிட்டல் சரவுண்ட் போர்டு. இது ரொம்ப ரொம்ப நல்ல போர்டுனே சொல்லலாம். நானும் நிறைய வண்டிகளுக்கு, டூரிஸ்டர் வேனுகளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டு யூஸ்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இது வந்து ரைட்டு லெஃப்ட் சேனல் இன்புட்டு. இது வந்து சென்டர் வாய்ஸு. லெஃப்ட்டு சரவுண்டு, ரைட்டு சரவுண்டு, இது வந்து கிரவுண்டு. 24 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் நாளும் கொடுத்துக்கலாம். அப்போம்போது நம்ம வந்து இந்த ரெஜிஸ்டரை மட்டும் கூட்டிக்கணும். ஏன்னா அதிக வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த ரெஜிஸ்டர் ஹீட் ஆகும். இந்த ஜிஎன்ஆர் வந்து குவார்ட்டர் வாட்டு தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 30 போட்டோம்னு சொன்னால் இந்த ரெண்டு ரெஜிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 1K போட்டுக்கோங்க. இதில் வந்து 15 வோல்ட்டு ஜிஎன்ஆரை அவங்க போட்டிருக்கிற புலாரிட்டிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 40 வோல்ட்டு கொடுக்குறதா இருந்தால் 2K2 போட்டுக்கோங்க. 2K2 போட்டுட்டு இந்த ஜிஎன்ஆரை 12 வோல்ட்டாக மாற்றிக்கோங்க. இதில் வந்து 3 ஐசியுமே யூஸ் பண்ணிக்கலாம். TL084 போட்டுக்கலாம், TL074 போட்டுக்கலாம், LM324 போட்டுக்கலாம். எந்த ஐசி போட்டாலும் அதது வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஐசிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சென்டர் வாய்ஸும் சரவுண்டும் வித்தியாசம் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவில்
வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு TL0 இதில் போட்டிருக்கிறது TL074 தான் போட்டிருக்காங்க. இல்லை 74 போட்டது ஓகேன்னு சொன்னால் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை வேறு மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஐசியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். போர்டு சிம்பிளாக இருந்தாலும் ரிசல்ட்டு குட்டுன்னே சொல்லலாம். சரவுண்டு போட்டு சொல்லுங்கள், சரவுண்டு போட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரவுண்டு போட பொறுத்தளவில் ஆல்ட்ரேஷனுக்கு வழியே இல்லை. நாம் எங்கே கை வச்சாலும் எல்லாமே மாறி போகும். அவங்களே கஷ்டப்பட்டு தான் ஒரு சரவுண்டு போர்டில் எந்த அளவு கொண்டு வர முடியுமோ அந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும். அவங்களா ஃபைனல் ஸ்டேஜில் தான் அந்த போர்டை வெளிவிடுறாங்க. நம்ம இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னு சொன்னால் சப்பு ப்ரீ போர்டில் மாதிரி நம்ம ஆல்ட்ரேட் பண்ண முடியாது. பண்ணோன்னா ஒன்று சென்ட்ரல் வாய்ஸ் ஏறிக்கிறோம், இல்லை சரவுண்டு வாய்ஸ் ஏறிக்கிறோம். ஒன்று சரவுண்டில் எக்கோ அதிகமாகும், இல்லை சென்ட்ரல் வாய்ஸில் எக்கோ வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதையுமே ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இந்த போர்டை பொறுத்தளவில் அப்படியே வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.